அம்மா என்ன பெத்த அம்மா இப்ப என் கூட இல்ல இப்ப எனக்குன்னு இருக்கிற ஒரே தாய் நீதாம்மா என்ன ஜெயிக்கணும்னு நினைக்கிற இவனை நான் ஜெயிச்சாகணும் இவன் பண்ண பாவத்துக்கு இவனை மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் நான் சரியான பாடம் கத்து கொடுக்கணும் இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு ஊருக்கு நல்லது செய்யணுமா மறக்காம ஓட்டு போடுங்க கண்டிப்பா நான் ஓட்டு போறேன் ஐயா கொஞ்சம் குங்கும கொடுங்க சாமி இந்த பக்கமும் கொஞ்சம் திரும்பி பாருங்க பூவரசி தொட்டு கும்பிடுமா எந்த குறையும் வராதுமா எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததும் எல்லாம் சரியாயிடும் அத்தை போலாம் மாமா அவங்களுக்கும் கவர் கொடுங்க நம்ம சின்னத்துல ஓட்டு போடணும் வாங்கத்து போலாம் சகல அவங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அந்த பயம் கண்ணுல தெரியுது கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம் வரிசை எண் 281 காளியம்மாள் ஓகே சார் ஓட்டு மறக்காம போட்டுருங்க போட்டுறேண்ணே ஏமா போங்க அண்ணா மறக்காம நம்ம சின்னத்துக்கு கண்டிப்பா போட்டு நமக்கு தான் போடுவேன் போட்டுருங்க அம்மா போட்டுறேண்ணே நாகராஜ் முத்துவே அண்ணே இன்னைக்கு ஓட்டு கேட்டெல்லாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அண்ணா தேவைப்பட்ட பிரச்சனை கூட பண்ணுவோம் நம்மளை கேட்க அந்த ஊர்ல யாருன்னு இருக்கா எப்பா
எலெக்ஷன்ல பிரச்சனை பண்ணா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும்பா. பேசாம போங்க. வரிசையை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சகல இப்ப பாரு நான் எப்படி ஓட்டு கேக்குறேன்னு. இன்னைக்கு ஓட்டு கேட்டெல்லாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. கவரை வச்சே மக்களை கவர் பண்ணிட்டோம்ல. ஆமா நம்ம மாப்பிள்ள ஜெயிக்கணும்ல. நீங்க கலக்குறீங்க போங்க. இப்படியே நீங்க பேசிட்டே இருந்தா எலெக்ஷன் முடிஞ்சிடும். போங்க நிக்காதீங்க போயிட்டே இருக்க. ஆமா ஆமா போங்க போங்க போங்க. நல்லா இருக்கீங்களா? வரிசை 282 செந்தமிழ் செல்வன். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சோம். கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. பின்ன அங்க போங்க. பேர் என்ன? மகேஸ்வரி. 283 மகேஸ்வரி. ஜெயிச்ச உடனே வெடிய வெடிக்கிறோம். கிரவுண்ட் கலக்குறோம். எதிர்கட்சிக்காரங்க முகத்துல தோல்வி பயம் தெரியுதுல்ல. கட்சி ரொம்ப பலவீனமா இருக்கு. வெறும் 3 ஓட்டுக்கு தேவையில்லாத செலவுதான். சரி ஊர்ல அப்படியாவது எலெக்ஷன் நடந்தாதான் உண்டு. பூவரசே, நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா. உனக்கு அந்த ஆண்டவனோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். நீ முன்னாடி போமா. கவிதா சார் நீங்க போங்க. 1 by 1 போமா. 289 கதிர். 290 முத்துவேல். 291 காத்தாயி. 292 நாகராஜ். போட்டு போட்டாச்சா? சரி சந்தோஷம். ஜெயந்தி. 294 சக்திவேல். ஓட்டு போட்டுருங்க. போட்டுருங்க மறக்காம போட்டுருங்கம்மா. அம்மா இருங்கம்மா, ஒவ்வொருத்தரா போங்க. சார் நீங்க வாங்க. போறோம் வாங்க. சீரோ இருப்பா இருப்பா. நீங்க போங்க. போங்க. 299 பூவரசி. 300 தங்கம். 301 செல்வி. ஜெயிப்போம். கவலைப்படாத கதிர், நீ தான் ஜெயிப்ப.
எல்லா மக்களும் நமக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. கண்டிப்பா அதிர்க்கு தான் ஓட்டு. ஆமா வெற்றி. மூஞ்சி முகரெல்லாம் ஏதோ கடையில போய் கல்லூர் நவன மாதிரி வச்சிருக்காங்க. நான் கூட அப்படிதான் சகல நினைச்சேன். ஆனா நம்ம கதிரை பிரசிடென்ட் ஆக்குறதுக்குள்ள நமக்கு பிரஷர் வந்துரும் போல. அட கம்முனர் சகல, தோக்குறவங்களே தைரியமா இருக்கும் போது நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் எடுத்துக்கிற? ஃப்ரீயா விடு. எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவட பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இருக்கு இருக்கு. இன்னைக்கு அவ முகம் வாடுறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நாளைக்கு அவ வாழ்க்கை வாடாம இருந்தா அதுவே போதும். சொல்லுங்கண்ணா, ஓட்டு போட வந்தேன். போட்டாச்சு. அந்த பக்கம் சப்போர்ட் பண்றாங்க. என்ன கேள்வி? கை மேல கவர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன? தவறாம ஓட்டு போட்டு கட்சி போற காட்ட வந்தா ஓட்டு போடுங்களா? இல்ல போனா பண்ணு அண்ணே. நீங்க போட்டோம் எல்லாம் போட்டாச்சு. ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாது. ஆனா உங்க புத்திசாலித்தனம் யாரும் வராதுங்க. என்ன சொல்லிட்டேன்? ஏன் இப்படி சிரிக்கிற? சொல்லிட்டு போங்க. என்ன சகல, எதுவுமே சொல்லாம அவன் வாட்ட சில்லற மாதிரி சிரிச்சிட்டு போறான். இல்ல சகல, நம்மள வேற புத்திசாலின்னு சொல்லிட்டு போறான். அதை ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சகல. ஆனா அவன் சிரிச்சிட்டு போனதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற. இவன் பேசிட்டு போற பார்த்தா எங்கயோ உள்குத்துருக்கு சகல. நம்ம ஆப்போசிட் டீமோட முக ரொம்ப வாடி போயிருக்கு. சரி பா, சிரிக்க போகுது. அதுதான் சிரிச்சிட்டு போறான் சகல. அவன் சிரிச்சது உண்மைதான் சகல. அப்படியா? வேணும்னா இன்னொரு வாட்டி அவனை கூட்டு சிரிக்கிறத பாக்குறியா சகல? சங்கரலிங்கம், ரத்தனவல்லி, பூவரசு என்கிற நான் சட்டப்படி அமைக்க பெற்ற பஞ்சாயத்தின் அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன். ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. நீங்க வேற கலாய்க்காதீங்க. பூவரசி,
நீ தான ஜெயிக்க போற. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ இப்படிதான் பேச போற. முதல்ல ஜெயிப்போமான்னு பாப்போம். பூவரசி, நீ எதுக்கும் கவலைப்படாத, அதெல்லாம் நாம தான் ஜெயிப்போம். சகலா, நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்களே பதவி பிரமாணம் பண்ணும் போது நாம ஏன் சும்மா இருக்கணும்? இப்ப பாரு, இப்ப நம்ம பதவி பிரமாணத்தை பாருங்க. கதிர் நாகராஜ் முத்துவேல் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட பஞ்சாயத்து. ஒரு நிமிஷம், என்ன சகல? என்ன சகல, பதவி பிரமாணம் எடுக்க விடுங்க. ஐயோ, நம்ம பேர் எதுக்கு சொல்லிக்கிட்டு நாம சகலங்களாச்சே? ஓ ஓ, அப்படியா? சரி சரி சரி. ஆ, கவலைப்படாதீங்க, நாம தான் ஜெயிக்கிறோம். முதலாவதாக அழகாபுரம் ஊராட்சி வாக்குகள் எண்ணப்படுகிறது. இரண்டாவதாக மண்ணாடி மங்கலம் ஊராட்சி வாக்குகள் எண்ணப்படுகிறது. மூன்றாவதாக காடுவெட்டி ஊராட்சி வாக்குகள் எண்ணப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். மாப்பிள்ளதான் ஜெயிப்பார்னு சொல்ல வேண்டியதானே? முதல் சுற்று வாக்குப்பதிவு. கதிரை எதிர்த்து போட்டியிட்ட பூவரசியை விட 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் கதிர் முன்னிலையில் உள்ளார். நீ ஏன் கவலைப்படுற? கவுண்டிங் இருக்கு, சரியா? இந்த காலத்து சின்ன பசங்க பெரியவங்க பேச்சை எங்க கேக்குறாங்க? பெரிய இவங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம வீட்டு பொண்ணுக்கு இந்த அசிங்கம் தேவையா? விடு கதிர், எப்படியும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. உங்க பொண்டாட்டிக்கு தாலி கட்ட தயாரா இருங்க. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. இரண்டாவது சுற்று முடிவில் கதிரை எதிர்த்து போட்டியிட்ட பூவரிசையை விட 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். பூவரசி, இன்னும் கவுண்டிங்க்கு 3 ரவுண்ட் இருக்கு.
நீ கவலைப்படாம இரு, ரிலாக்ஸ்டா இரு. அதான் கட்டு கட்டா குடுத்தம்ல நோட்டு, அதான் ஓட்டு கொட்டு கொட்டா கொட்டுது. சும்மா இருங்க. ஆனா ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க? நாம தான் ஜெயிக்க போறோம். மாப்பிள, நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க எழுத்துல மாலை போட்டு ஊரெல்லாம் சுத்தி மாசா ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் பாரு. சும்மா நம்ம ஏரியாவுக்குள்ள வெடி எல்லாம் வெடிச்சு கலக்குற மாப்பிள கலக்குறோம். சும்மா ஏரியாவே அதிரும் கதிர பாக்கத்தானே போறீங்க? சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் நினைக்காத. மூன்றாவது சுற்று எண்ணிக்கையில் கதிரை விட பூவரசி 1800 வாக்குகள் முன்னிலை உள்ளார். என்னது? என்னாச்சு? எப்படி பத்தியா? ஐயோ, ஏரியாவே சொல்லிட்டாங்க. இன்னும் 2 ரவுண்ட் கவுண்டிங் இருக்க. நினைக்கவே இல்லை இப்படி நடக்கும்னு. எப்படி? என்ன சக்தி, என்ன சொல்றாங்க? பூவரசி எப்படி லீடிங்ல வருவா? அதான் ஒண்ணுமே தெரியல மாமா. எப்படின்னு தெரியலையே. நான்காவது சுற்றில் கதிரை எதிர்த்து போட்டியிட்ட பூவரசி 3800 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார்.